Welcome to my channel, friends. இன்னைக்கு அக்காரா அடிசல் தான் செய்ய போகிறேன். குக் வித் கோமாலில் அஸ்வின் இதை செஞ்சு நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருந்தார் ஷெப்ஸ் கையில். என்னோட மற்ற குக்கிங் வீடியோஸும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், பாருங்கள். அக்காரா அடிசல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. சீரக சம்பா அரிசி ஒரு கிளாஸ் சேர்த்துக்கிறேன். சீரக சம்பா அரிசி இல்லைன்னா பச்சை அரிசி கூட எடுத்துக்கலாம். பைத்தம்பருப்பு கால் கிளாஸ் எடுத்து கலந்துக்கிறேன் அரிசியோட. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு, இப்போ வேக வச்சுக்கலாம். மூணு கிளாஸ் பால் ஊற்றிக்கிறேன், தண்ணி கலக்காத பால். அதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெல்லம் ஒரு 1.5 கிளாஸ் எடுத்துக்கிறேன். நல்லா வெல்லத்தை இடித்து விட்டுட்டு அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு கேஸில் வச்சு எடுத்துக்கலாம். மூணு விசில் வந்துடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. பாலோடு கலந்து இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இதில் தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது வெல்லம் தண்ணியை சேர்த்துக்க போகிறேன். ஜல்லியில் வடிகட்டிக்கிறேன். அப்படியே கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இது வந்து கனமான பாத்திரத்தில் தான் வைக்கணும். லேசான பாத்திரத்தில் வச்சிங்கன்னா சீக்கிரம் அடிபிடிச்சிடும். இப்போது ஒரு கிளாஸ் பால் ஊற்றிக்கிறேன். இதோட கூட பாலோடு கலந்து கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போது ஒரு சின்ன கடாயில் 6 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன். 15 முந்திரி உடைச்சி வச்சுருக்கேன், போட்டு கலந்து வறுத்துக்கிறேன். வறுத்த முந்திரியை அக்காரா அடிசலோடு சேர்த்து கலந்துக்கிறேன். அக்கார அடிசல் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. ஏன்னா அந்த பால், அரிசி, பருப்பு, முந்திரி, நெய் எல்லாம் சேர்ந்து கலந்து ஒரு புதுவித சுவை கொடுத்தது. கடைசியாக 3 ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறேன். அக்கார அடிசல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.